என கண்பானவர்களே, எசேக்கியேல் 20:39 வாசித்து பாருங்கள். இப்போதும் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என் சொல்லை கேட்க மனதில்லாதிருந்தால் நீங்கள் போய் அவனவன் தன் தன் நரகலான விக்கிரகங்களை இன்னும் சேவியுங்கள். ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை உங்கள் காணிக்கைகளினாலும் உங்கள் நரகலான விக்கிரகங்களாலும் இனி பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் நாமத்தை சொல்றார் ஒரு வார்த்தை, காணிக்கைகளினாலே பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்க அப்படிங்கிறார். காணிக்கையினால பரிசுத்த குலைச்சல், நம்ம கொடுக்குற காணிக்கையினால பரிசுத்த குலைச்சலாகுதா? 1 Samuel 2:17 இப்படி வாசித்து பார்த்தா, ஏலியின் பிள்ளைகள் ஓப்பனி பெனகாஸ் தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த குலைச்சலாக்குறார்கள். அவர்கள் வந்து கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கை ஜனங்கள் அற்பமாக எண்ணினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஏன்னா அங்கே இருக்கிற ஆளை வச்சு தான் அந்த காணிக்கையே அற்பமாக என்ற அளவுக்கு ஆயிடுச்சு. தேவனுடைய நாமம் அங்கே காணிக்கை நிமித்தம் பரிசுத்த குலைச்சலாச்சு. நம்ம கொடுக்குற காணிக்கை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். பரிசுத்தமான காணிக்கையா, கரெக்டாக சம்பாதிச்ச காணிக்கையா, உண்மையாக சம்பாதிச்ச காணிக்கையா? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொடுக்குற பணம் லஞ்சம் வாங்கின பணத்தை வச்சு காணிக்கை கொடுக்குறோமா, ஏமாற்றி சம்பாதித்த பணத்தை காணிக்கை கொடுக்குறோமா, திருடி சம்பாதிச்சதை காணிக்கையாக கொடுக்குறோமா, எப்படி கொடுக்குறோம்? என் நாமம் காணிக்கைகளினாலே பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு அதை விக்கிரகமாக மாற்றிட்டோம். நம்ம பணம் கொடுத்து சர்ச்சை கட்டிட்டா, பணம் கொடுத்து ஊழியக்காரனுக்கு கொடுத்துட்டா எல்லாத்தையும் மறந்துடுவா, ஆண்டவர் மன்னிச்சிடும். நேவர் காணிக்கையினால் ஆண்டவர் ஏமாத்திட முடியாது. நம்மளை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த குலைச்சலாகாதபடி எச்சரிக்கையாக இருங்க. காசை கொடுத்துட்டா இல்லை நல்ல தீர்க்க தரிசனம் வருமா? இன்றைக்கி அப்படி தானே இருக்குது. ஆனால் அதுலேருந்து மாறணும், அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணும். 2 மனைவி வச்சிட்ருக்கு, காணிக்கை கொடுக்குறோம். அந்த காணிக்கை எப்படி நம்ம கையால் வாங்கலாம்? ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் வந்து காணிக்கை கொடுக்குறோம், அந்த காணிக்கை எப்படி நம்ம கையால் வாங்கலாம்? வாங்கக்கூடாது. ரட்சிப்பட அதுக்கப்புறம் எனக்கு அந்த காணிக்கை தான், ஊழியத்துக்கு கொடு, அது வரைக்கும் நெவர். மாற ஒப்பு கொடுங்க, அப்படிப்பட்டவர்களை விலகுங்க. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் இந்த காணிக்கையினாலே பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி எங்களை மாற ஒப்பு கொடுக்குறோம். மன்னியும், அப்படிப்பட்டவர் விட்டு விலக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே, ஆமென்.